ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நேரத்தில் நல்ல உள்ளவங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முக்கியமான ஒரு கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் எங்கேயும் தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் வந்து நான் வந்து ஒரு புக்கில் படித்தேன். ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது என்னென்னா, எல்லா ஃபாரினர் இன்வெஸ்டரும் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது என்ன முக்கியமான ஒரு ஒரு கான்செப்டு அப்படின்னீங்கன்னா, அதாவது என்னென்னா, இது வந்து என்னென்னா, ஒரு இன்ட்ராடேயில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படி ட்ரேட் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடர் ஆகிறது, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் வந்து எப்படி நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, காலையில் 9:30 மார்க்கெட் ஓப்பன் பண்ணி 9:30 உள்ளே என்ட்ராகும், உள்ளே என்ட்ராகி ட்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மிடில் பண்ணுவாங்க. சில பேர் வந்து எண்டாவது செஷனில் பண்ணுவாங்க. பட் நம்ம இங்கே வந்து என்னென்ன பண்ணுன்னா, நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, இந்த ட்ரேடிங் வந்து என்ன பண்ணுன்னா, மூணு ஃப்ரேமாக பிரிக்கிறோம். ஸோ அது என்னங்க மூணு ஃப்ரேம் அப்படின்னா நான் சொல்கிறேன். அது ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து என்னென்னா, 9:30 11 மணி வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ரேம். செகண்ட் ஃப்ரேம் வந்து 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். ஸோ இதுதான் என்னது மிட் ஆஃப் த ஃப்ரேம், அதாவது மிடில் ஆஃப் த ஃப்ரேம். லாஸ்ட்டு ஃப்ரேம் வந்து 2:00 3:15, ஓகே. ஏன்னா இன்ட்ராடே க்ளோஸ் எல்லாம் 3:15. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1:15 அடுத்த செகண்டு வந்து ஒரு 1:15, ஓகே. 1:30, 3:30 ஆகுது இல்லையா. ஸோ இதை முக்கியமாக கவனிக்க வேண்டிய என்னென்னா, எப்பவுமே வந்து நீங்கள் நல்லா கவனிங்க, 11 மணிக்கு மேலே ட்ரேட் எடுங்க. ஏன்னா அந்த 11, ஏன் வந்து இந்த 1:15 அவாய்ட், அதாவது 1:15 அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அவாய்ட் பண்ணணும்னா, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாமே இந்த ஃப்ரேமுக்குள்ளே தான் வருவாங்க. அதாவது ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸு, நிறைய இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸு, நிறைய பேர் வந்து இங்கே தான் உள்ளே வருவாங்க, உள்ளே என்ட்ராவாங்க. 11 மணிக்கு மேலே தான் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராவாங்க. ஏன்னா ஸோ காலையில், அதாவது வந்து என்னென்னா, ஓவர் நைட்டில் சில நியூஸ்லாம் வரும். ஸோ அந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது சில சுமே பயங்கர வாலட்டைல் இருக்குது. அந்த வாலட்டைல் செஷன் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம். காலையில் 9:30 11 மணி வரைக்கும் தான் வாலட்டைல் செஷன். அந்த வாலட்டைல் செஷன் வந்து பயங்கர பீக்கில் இருக்கும். ஸோ அது வந்து அந்த செகண்ட் ஃப்ரேம் தான் இம்பார்ட்டன்ட் ஃப்ரேம். அந்த செகண்ட் ஃப்ரேம் தான் கன்சல்டேஷன் ஃப்ரேம், ஓகே. ஸோ அந்த கன்சல்டேஷன் நடக்கிறது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த கன்சல்டேஷன் ஃப்ரேம் தான் நமக்கு முக்கிய முக்கிய தேவை. அது சப்போர்ட்னாலும் சரி, ரெசிஸ்டன்ட் லெவலாக இருந்தாலும் சரி, அந்த தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்ட் ஃப்ரேம்லாம் நீங்கள் உள்ளே என்ட்ராங்க. ஸோ கன்சல்டேஷன் ஃப்ரேம். ஸோ அங்கே தான் கன்சல்டேஷன் நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து 21 21 பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து, இது ரிலையன்ஸ் ஷேரு, காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு. 20 ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி பயங்கரமாக மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்சல்டேஷன் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் ஃப்ரேம் ஏன் சொல்கிறேன்னா, செகண்ட் ஃப்ரேம் வந்து நெக்ஸ்ட் வந்து அதோடய ஹை லெவல், அடுத்த ஹை எங்கே போகுங்கிறத இது வந்து, ஸோ அந்த அந்த ஒரு இடத்துல வந்து ஸ்டேபிள் ஆகும். அதுதான் இந்த ஸ்டேபிள். பார்த்தீங்கன்னா இங்கே காலைல பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இதோடய ஹை 2111 ரூபா, செகண்ட் ஃப்ரேமில் ஹை வந்து 2120 ரூபா. ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு செகண்ட் ஃப்ரேமுக்கு ஒரு 9 ரூபா தான் டிஃப்ரெண்ட், ஓகே. ஒரு 9 ரூபா தான் டிஃப்ரெண்ட். நம்ம இங்கே ஹையில் என்ட்ரா ஆகியிருந்தோன்னா என்ன பண்ணியிருப்போம்னா, மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கும். கீழே இறங்கி கிட்டத்தட்ட பாருங்க 2096 வரைக்கும் இருக்குது. 2010 2015 கீழே இறங்கியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு இந்த ஹைக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 9 ரூபா தான் செகண்ட் ஃப்ரேம்லேருந்து. அவ்வளோதான் மார்க்கெட் ஏறும். ஸோ நிறைய பேர் வந்து ஏன்னா வந்து அது கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ செகண்ட் ஃப்ரேமில் வந்து அதோடய ஹையை வந்து அது தீர்மானிச்சிடும். ஸோ அந்த ஹை தான் நமக்கு ரெசிஸ்டன்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹைக்கு அப்புறம் தேர்டு ஃப்ரேமில் பாருங்கள் மார்க்கெட் டவுன், அந்த ஹையை பிரேக் பண்ணல. ஏன்னா இந்த கன்சல்டேஷன் நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு அதோடய சப்போர்ட் வரும். அதோடய சப்போர்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேமோட சப்போர்ட், ஃபஸ்ட்டு ஃப்ரேமோட சப்போர்ட் கீழே இறங்கி பாருங்கள். 2080 அன்றைக்கி ஓப்பன், அன்றைக்கி ஓப்பனோட கீழே இறங்கியிருக்கு. அதனால் வந்து செகண்ட் ஃப்ரேமில் இது பண்ணுங்கள். சில சமயம் என்ன நடக்கும்னா, இந்த ரெண்டு ஃப்ரேம்லேயே ஒரு எந்த ஒரு மூமெண்ட் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னா, தேர்டு ஃப்ரேமில் அது வந்து பிரேக் அவுட் பண்ணும். அது சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸ்னால தேர்டு ஃப்ரேமில் பிரேக் அவுட் பண்ணும். நீங்கள் வந்து 22 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 11 மணிக்கு
மேலே போயிட்டு மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. ஓகே, ஓப்பன் ஆகி மார்க்கெட் அப்படி கீழே தான் இறங்கியிருக்கு. கீழே இறங்கிட்டு மார்க்கெட் பாருங்கள், இங்கே தான் கன்சல்டேஷன் இருக்குது. இங்கே ஏன் கன்சல்டேஷன் ஆயிருக்குன்னா அதோடய சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த செகண்ட் ஃப்ரேம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரெண்டு மணி இல்லை 1:30 இந்த இங்கே தான் வந்து சப்போர்ட் டச் பண்ணிவிட்டு இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ், அதாவது வந்து கன்சல்டேஷன் இந்த சப்போர்ட். ஸோ இங்கே தான் கன்சல்டேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே இருக்குது. அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள் டீப்லி. செகண்ட் ஃப்ரேமில் தான் மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு தேர்ட் ஃப்ரேமில் வந்து ரியாக்ட் பண்ணும், தேர்ட் ஃப்ரேம்லேருந்து ரியாக்ட் பண்ணும். இப்போ இந்த ரெண்டு ஃப்ரேம்லேயும், அதாவது ஃபஸ்ட் ஃப்ரேம்லேயும் செகண்ட் ஃப்ரேம்லேயும் வந்து சைட்வேஸை போச்சுன்னா தேர்ட் ஃப்ரேமில் அது வந்து பிரேக் அவுட் பண்ணும். சரி, இது வந்து ரெண்டு நாள் பார்த்துட்டோமா, நம்ம வந்து மூணாவது நாள் பார்க்கலாம். வாங்க, மூணாம் நாள் 11 மணி. ஓகே, இது ஃபஸ்ட்டு ஃப்ரேம். செகண்ட் ஃப்ரேம் 2 மணி வரைக்கும், 2 மணி இங்கே இருக்குது. ஓகே, 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் பார்த்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகினோடனே மேலே போயிட்டு மார்க்கெட்டு கீழே இறங்கிருக்கு. கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போகுது. மேலே போகுது. நீ செகண்ட் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்திருக்கு. பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த கன்சல்டேஷன். இந்த கன்சல்டேஷன் என்னென்னா, இந்த கன்சல்டேஷன் நடந்துட்டு பாருங்கள், இந்த கன்சல்டேஷன் இந்த வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணணும், மார்க்கெட் மேலே போச்சு. இந்த ஹையை பிரேக் பண்ணணும்னா இதோட ஃபஸ்ட்டு ஃப்ரேமோட ஹை, ஃபஸ்ட்டு ஃப்ரேமோட ஹை பாருங்கள் 2031, அது வந்து பிரேக் பண்ணணும். இங்கே இந்த ஹேண்டிலில் பிரேக் பண்ணிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹேண்டில் வந்து 2034 வென்றாயிருந்தேன்னா மார்க்கெட் பாருங்கள் இங்கே போயிருக்கேன்னு. ஸோ அதுதான் வந்து செகண்ட் ஃப்ரேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃப்ரேம். ஸோ அதில் தான் வந்து மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகும். சரி, இன்றைக்கி முடிஞ்சிச்சு, நம்ம வந்து அடுத்த நாள் பார்க்கலாம். 19ஆம் தேதி நான் உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ரீவியஸ் சென்சேஷன் தான் காமிக்கிறேன். நீங்கள் வேணால் என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து லைவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். நீங்கள் வந்து ஒரு எந்த இண்டிகேட்டரும் உங்களுக்கு தேவையே கிடையாது. இண்டிகேட்டர் இல்லாமலே நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ப்ரீவியஸ் சென்சேஷன் வந்து நம்ம வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டோம், பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கேப்பை ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு இந்த இடத்துல கன்சல்டேஷன், அது இங்கே தான் கன்சல்ட், செகண்ட் ஃப்ரேமில் கன்சல்டேஷன் ஆகி அந்த கன்சல்டேஷன் மார்க்கெட் வந்து கீழே உடச்சி கீழே வருது. அப்புறம் தேர்ட் ஃப்ரேமில் இதாகிருக்கு. சப்போஸ் சில அந்த எக்ஸாம்பிள் இல்லை, அதாவது என்ன, ஃபஸ்ட்டு 2 ஃப்ரேமும் ஒரு மாதிரியாக போச்சுன்னா தேர்ட் ஃப்ரேமில் பிரேக் அவுட் நடக்கும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே, 11 மணி. ஓகே, அதுக்கப்புறம் 2 மணி. ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து காலையில் ஓப்பன் ஆகி கீழே இறங்கி அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஃப்ரேமில் இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்திருக்கு. ஃபஸ்ட்லேயே கன்சல்டேஷன் நடந்து செகண்ட் ஃப்ரேமில் அதோட லோ, அந்த இதாக சப்போர்ட், இந்த லைன் போட்டுக்கலையே சப்போர்ட், அந்த சப்போர்ட்டில் விட கன்சல்டேஷன் ஆகி மார்க்கெட் மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன், செகண்ட் ஃப்ரேமில் ஒரு கன்சல்டேஷன். ஸோ இந்த கன்சல்டேஷன் முடிஞ்ச உடனே மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கே ஒரு கன்சல்டேஷன் செகண்ட் ஃப்ரேமில் தான் சொன்னேன், செகண்ட் ஃப்ரேமில் தான் கன்சல்டேஷன் பார்த்தா தெரியும். இதுதான் கன்சல்டேஷன், இங்கே நடந்திருக்கு பாருங்கள். இந்த கன்சல்டேஷன் முடிஞ்ச உடனே மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சு. அதனால தான் வந்து எல்லோரும் என்ன ஃபோக்கஸ் பண்ண சொன்னோன்னா செகண்ட் ஃப்ரேம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து இன்ட்ராடேயில் வந்து தெளிவாக கரெக்டாக அந்த டைம் வரும்போது நம்ம பொசிஷன் எடுக்கணும். ஏன்னா தானே 3:30 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் ஆகக்கூடாது, தப்பு. அது ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கு வந்து ஒரு இது கிடையாது. நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலே ட்ரேடர் ஆகணும்னா வெயிட் பண்ணி தான் பண்ணணும். மார்க்கெட்டில் பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டான பொசிஷன் எடுத்துகிட்டு நம்ம வெளியே வரலாம். சரி, இன்னொன்று வந்து ஒரு அடுத்த ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். என்ன பண்ணலனா இந்த ஒரு நல்ல ஸ்டாக் எடுக்கலாம். எந்த ஸ்டாக் எடுக்கலாம்? ஓகே, டிசிஎஸ் எடுத்துக்கலாமே, டிசிஎஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த டைம் ஃபார்மேட்னாலும் வச்சுக்கலாம், எந்த டைம் ஃப்ரேம்னாலும்
இன்ட்ராடேக்கு பெஸ்ட் டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸ் தான். ஓகே, இப்போ வந்து 22ஆம் தேதி, 22ஆம் தேதி பார்க்கலாம். 11 மணி இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட்டு 2 o'clock. அந்த ஃப்ரேம் வந்து 3 பிரிச்சுக்கிறேன், அவ்வளோதான். வெரி சிம்பிள். இதை வந்து நீங்கள் வந்து பெருசாக வந்து ஸ்ட்ராட்டஜி இதுனால் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நம்ம வந்து மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறோம், மார்க்கெட்டை புரிஞ்சுட்டு நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான், இதுதான் உங்களுக்கு கன்சல்டேஷன். அதாவது இந்த கன்சல்டேஷன் இந்த ஃப்ரேம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி வந்து ஃபுல்லாமே கன்சல்டேஷன் தான். அந்த லோவை பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட் கடை கடன் கீழே இறங்கும். ஸோ இங்கே இது மார்க்கெட் கன்சல்டேஷன். ஸோ இங்கே ஒரு, அதாவது என்ன, டபுள் டாப், இங்கே ஒரு டாப்பு, இங்கே ஒரு டாப், ரெண்டு டாப்பு இருக்குது பார்த்தீங்களா. கரெக்டாக இது ஒரு ஃபஸ்ட்டு டாப் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2:05 செகண்ட் டாப் ஓப்பன் ஆகி அந்த ரெசிஸ்டன்ஸ் தானே மார்க்கெட் கடை கடை கீழே இறங்கிடுச்சு. ஸோ இது கன்சல்டேஷன். ஓகே, இப்போ 21ஆம் தேதி பார்க்கலாம். 21ஆம் தேதி இதை வந்து நம்ம வந்து பெருசாக வந்து ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டு வந்து நான் சொல்கிற மாதிரி இன்செஷன்ஸ் தான், அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் மார்க்கெட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாக அதாவது கேப் டவுன் ஆகிருக்கு. அதாவது என்னென்னா சில சமயம் கேப் டவுன், இப்போ என்ன பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாமே கேப் டவுன் ஆகுது, கேப் அப் ஆகுது. அது ஏறுமா இறங்குமாங்கிறத நிறைய பேருக்கு டவுட்டு. அடுத்த லெவல் அது கேப் அப் ஆகிருக்கு, அடுத்து ஏறுமா இல்லை மறுபடிக்கையில் இறங்குமா. அதுக்காக என்னென்னா செகண்ட் ஃப்ரேமில் வெயிட் பண்ண சொல்கிறோம். செகண்ட் ஃப்ரேமில் வந்து இங்கே தான் கன்சல்டேஷன் நடக்குது. ஸோ இந்த கன்சல்டேஷன் இங்கே நடந்த உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கன்சல்டேஷன். ஸோ இந்த கன்சல்டேஷன் நடந்த உடனே மார்க்கெட் மறுபடியும் மேலே மேலே இறங்குச்சு. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து என்னென்னா இது ஒரு சைட் வைஸ் மாதிரி தான் போயிருக்கு மார்க்கெட். சரி, இப்போ நம்ம 20ஆம் தேதி பார்க்கலாம். ரெண்டு மணி இல்லையா பாருங்கள் மார்க்கெட் இங்கே கன்சல்டேஷன் நடந்திருக்குண்ணே. இந்த இடத்துல மார்க்கெட் கன்சல்டேஷன் உங்களுக்கு நடந்திருக்கு. கேப் அப் ஆகிருக்கு, கேப் அப் ஆகி மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் எந்த லெவல் இறங்கிருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த கன்சல்டேஷன் டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகினாலே மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா வந்து கீழே விற்கி ஃபார்ம் ஆனாலே நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபோர்ஸாக வாங்குகிறாங்க. ஸோ இங்கே வந்து நிறைய வந்து என்ன சொல்கிறதுனா டிமாண்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால் மார்க்கெட் அப்படியே மேலே போயிருக்கு. இப்படி தான் நம்ம மார்க்கெட் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ 19th பார்க்கலாம். 19th 11 மணி. ஏன்னா இது வந்து ஒரு என்ன பண்ணுறது, ஒரு பாதுகாப்பான ஒரு ட்ரேடிங். ஏன்னா மார்க்கெட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டாலே போதும். ஓகே, மார்க்கெட் மேலே இந்த இடத்துல கன்சல் நடக்கி மேலே போயிருக்கு, திரும்பி கீழே இறங்கியிருக்கு, இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் வந்துருக்கு. கன்சல்டேஷன் வந்து இதுவும் ஒரு சைட் வேஸ் தான். ஸோ அப்படிங்கும் போது என்ன பண்ணோன்னா நம்ம வந்து இதை பிரேக் அவுட் பண்ணாதான் நம்ம எதுவும் ட்ரேட் எடுக்கணும். எது இல்லைன்னா அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், அதான் பெஸ்ட்டு. இது வந்து என்ன செகண்ட் ஃப்ரேம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதாவது என்னென்னா நம்ம நீங்கள் ட்ரேட் எடுக்கலாமா வேணாமாங்கிறத வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ஸோ அதில் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ரெண்டு மணி. ஓகே, 2 மணி. ஸோ இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் அந்த லெவல், அந்த ரீச், அந்த ஹை. பார்த்தீங்கன்னா விக்கி வந்து உங்களுக்கு மேலே ஃபார்ம் ஆகி பாடி கீழே கீழே ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ என்ன தெரிஞ்சு போதும், ஸோ இந்த இடத்துல வந்து சப்ளை அதிகமாக கிடைக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ மார்க்கெட் கீழே இறங்குது, கீழே இறங்கி வந்துருச்சு. கீழே இறங்கி வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட், இந்த சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட்டை ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம மார்க்கெட் வந்து 3 பிரிச்சுக்கோங்க. மார்க்கெட் 3 பிரிச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகலாம். நாளைக்கே நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல உங்கள் ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நான் இந்த மாதிரி பண்ணேன், இப்படி இருந்தது அப்படி இருந்தது, என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, நாளைக்கு 1 week, நாளையிலேருந்து நீங்கள் 1 week ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுங்கிறத, சரிங்களா? ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.